Hi friends, my life puttamit channel lende na unga karpam pesren iniki paruppu urunda kondu epdi vekkiradhu paakalam urunda konduku theviyan porukal idu kalla paruppu 180 gram 50 gram thoram paruppu seithu moonu mura alasi 1 hour oora vechirken oru kai pudi puli karachi vechirken 2 spoon melagai thool 1/2 spoon manjithool theviyan alavu uppu soombu 1/2 spoon soombu 1/2 spoon kadugu 1/2 spoon vendaiyum 2 thakkali paadi vengaiyam oru kai pudi karuvappila idu moonu arakkiradhukku ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 10 பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 காஞ்ச மிளகாய் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில இப்போ எப்படி உருண்டை குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயமும் கடுகும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அப்படியே வதங்கட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதெல்லாம் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சிருந்ததையும் ஊற்றிக்கலாம் அந்த உருண்டை குழம்புனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இதுலேயே குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா போட்டு கரைச்சிக்கோங்க வெங்காயம் வரங்கிடுச்சு இதிலே ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வைங்க கொதிக்கட்டும் அது குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த உருண்டைக்கு மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு சோம்பு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இதுலேயே வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடைக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பிசைஞ்சிக்கோங்க நம்ம உருண்டை உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க உருண்டை உருட்டியாச்சு குழம்பு கொதி வந்தான்னு பார்த்துக்கலாம் குழம்பு கொதி வந்துச்சு இப்போ உருண்டையை போட்டுடலாம் ஒவ்வொரு உருண்டையாக மூலமாக போடுங்க உருண்டை போட்டாச்சு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க கரண்டி போட்டு கலக்கக்கூடாது இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுதான் குழம்பு கொதிச்சு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான சுவையான பருப்பு உருண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த பருப்புலேயே நான் எடுத்து வடை சுட்டு வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்